வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோ பார்த்துட்டு சில உறவுகள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு கேள்விக்கான பதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. செடிகளில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற இயற்கையான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க. ஆனால் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து சரியான அளவில் பயன்படுத்தலை அப்படின்னா இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் என்ன அளவு எடுத்துக்கிறவேன் அப்படின்னா, ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 3 ml மட்டும் வேப்பெண்ணெய் கரைசல் எடுத்துக்கிறவேங்க. அதில் 2 அல்லது 3 சொட்டு வந்து விம் ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுக்கலாம். ஒருவேளை அது இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக சோப்பு தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து இலைகளில் எல்லா பகுதிகளிலும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இலைகள் வந்து பாதிப்பு இருக்காதுங்க, பூச்சிகள் மட்டும் நமக்கு வந்து இறந்து போயிடும். அப்புறம் வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல கஞ்சி தண்ணி, அதுவுமே நம்ம கலந்துக்கிட்டு ஒரு 5 நாள்லேருந்து 7 நாட்கள் வரை நல்லா புளிக்க வைக்கணுங்க. அது நல்லா புளித்த வாட வரணும். அந்தளவுக்கு புளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அதில் இலைகள்லேயும் கிளைகள் எல்லாமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணி வந்து வெள்ளை பூச்சிக்கும் சரி நல்ல ஒரு மருந்தாக இருக்குங்க. பொதுவாக இந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் இருக்கும்போது நம்ம 1-2 செடிகளில் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆரம்பத்தில் நம்ம பார்த்த உடனே வந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம வந்து மருந்து தெளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது மாதிரி 1-2 செடிகளில் பார்க்கும்போது நல்லா வந்து தண்ணி நம்ம நார்மலான தண்ணியே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேங்க. அது நல்லாவே நமக்கு வந்து வெள்ளை பூச்சிகள் எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி ஐஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க, அது வந்து வெள்ளை பூச்சிக்கு உடனடியாக வந்து நல்லா கேட்கும். இதில் இப்போ நம்ம இந்த விதையில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, பூச்சிகள் தெரியுதுங்களா, 2 வண்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த பூச்சிகள் வந்து விதைகள் இருக்கும்போது நமக்கு அதிகமாக வருதுங்க செடிகளில், இது விதைகளை வந்து அப்படியே சாப்பிட்ருது. போன மாதம் எனக்கு இது மாதிரி நிறைய பூச்சிகள் இருந்தப்போ நான் வந்து WDC கரைசல் வந்து தெளித்து விட்டேங்க. அது வந்து ரொம்ப நல்லா எனக்கு வந்து பலன் கொடுத்தது. இந்த WDC கரைசல் வந்து எல்லா பூச்சிகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே இது நான் ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், இப்போ நம்ம கேள்வி கேட்டதால் அதை நான் சொல்கிறேன். இந்த WDC எப்படி தயாரிக்கலாம், அதாவது இந்த WDC கரைசல் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வர்ற வாரம் வந்து ஒரு வீடியோ நான் வந்து போடலான்ட்டு இருக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த செடியில் வந்து இந்த பூக்கள் எந்த அளவுக்கு அழகாக நிறைய பூத்திருக்குதுன்னு பாருங்கள். இது நல்ல மழைக்காலங்களில் கூட எப்படி கொத்து கொத்தாக பூக்கள் வைக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கிளைகள் வந்து எப்படி வெட்டலான்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு, கண்டிப்பாக அதுவும் நம்ம ஒரு வீடியோ போடலாங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.